ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிறைய பேர் வந்து டெய்லி கார்டனை காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. அதனால் இப்போ நம்ம கார்டனை ஒரு ரவுண்டு வந்துடலாம். ஸோ இங்கே வச்சுருந்த அந்த டேபிளை வந்து அந்த இடத்துல வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், பேசில், தாய் பேசில் இருக்குல்ல, எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். என்ன இருக்குது, என்ன இருக்குது. ஸோ இது தண்ணி ஊற்றுனதில் சரிஞ்சிருச்சு. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையுமே வெட்டிட வேண்டியதான். இது எல்லாத்தையும் வெட்டி பறிச்சுட்டு திருப்பியும் அது வளரும். மகி என்ன பண்ணுற, என்னம்மா, வா அம்மா கூட வா, வரியா அம்மா கூட வா, இங்கே வா. ஓகே, ஸோ வந்து அது அதுவாக இங்கே வந்து பாருங்கள். நாங்கள் இந்த வீடு வந்து வாங்கும்போதே இந்த கருவேப்பிலை மரமும் இருந்துச்சு, இந்த மாங்காய் மரமும் இருந்துச்சு, அப்புறம் அந்த பொமிகிரானைட் மரமும் இருந்துச்சு. ஸோ பொமிகிரானைட் வந்து முதல்லாம் காய்க்கவே இல்லை. நாங்கள் வந்து நல்லா தண்ணி ஊற்ற ஆரம்பித்தோன்னே நல்லா காய்ச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா காய் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இது அந்த மரமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஓமவல்லி, மஞ்சள், இஞ்சி, இது வந்து இது வந்து தூதுவளை. அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னா ஆல் ஸ்பைஸுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. நான் முதல் அது என்னது கிராம்புன்னு நினச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஆல் ஸ்பைஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஆல் ஸ்பைஸ் ட்ரீ இதுவும் முதலே இருந்துச்சு. ஸோ இப்போ நிறைய பட்டர்ஃப்ளை எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. கணிக்கவா பட்டர்ஃப்ளை, ஐயோ பறந்துருச்சு. அண்ணா ஒன்று போகுது பாருங்கள். ஸோ இங்கே நிறைய பட்டர்ஃப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸோ இது என்ன செடின்னு எனக்கு தெரியல, இது என்ன செடினே தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெத்தலை போகுது பாருங்கள். அப்புறம் வாழை மரம் சூப்பராக வளர்ந்துருச்சு, பெருசாகிடுச்சு வாழை மரம். கீழே வந்து நிறைய குட்டி கண்ணு மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது பப்பாயா, நீங்கள் சொன்னீங்கல்ல அது மேல் பப்பாயான்னு ஒன்று, அதை நான் பிடுங்கி போட்டேன். அப்புறம் இது முள்ளங்கி, இது தக்காளி, வெண்டைக்காய், வெண்டைக்காய் சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லாத்துலேயுமே காய் வந்துடுச்சு, நான் உங்களுக்கு பறக்கும் போது காணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வெண்டைக்காய் தான். ஸோ வெண்டைக்காய் காய் வர ஆரம்பித்தோன்னு கடையில் வாங்க வேண்டாம், இங்கேயே பறச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாமே நாங்கள் வெட்டிட்டோம். கீரை எல்லாம் இருந்துச்சு, கீரை எல்லாத்தையுமே வெட்டிட்டோம். அன்றைக்கி தான் பறைச்சோம். ஸோ இது வந்து மிச்சம் உள்ளது, இனி இது வளரும்போது பறிக்கணும். அதுக்கப்புறம் இங்கேயும் முள்ளங்கி. இங்கெல்லாம் ஆக்சுவலாக என்ன செடி போட்டோன்னே தெரியல, ஏதோ வளர்ந்துருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய பட்டர்ஃப்ளை வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னது மகி, பட்டர்ஃப்ளை சொல்லு. சரி ஓகே, இப்போ இந்த சைடு பாருங்கள். இந்த சைடு வந்து இது பாவக்காய், அது பட்டு போயிடுச்சு, இப்போ திருப்பி வளர்ந்துருக்கு. இது எல்லாமே வந்து இது அந்த எலுமிச்சம், எலுமிச்ச பழம், அது மருதாணி, செம்பருத்தி. இங்கே ஃபுல்லாமே பூச்செடி தான், ரோஸு எல்லாமே. ஸோ இந்த ஓரத்தில் இருக்கிறது வந்து பச்சை மிளகா. ஸோ என்ன பச்சை மிளகா காய் வந்திருக்குல்ல, பழுத்துடுச்சு. போதுன்னா வா உள்ள வா, காலை கழுவுனது போதும். சாப்பிடுவோமா, சாப்பிடுவோமாம்மா. சரி செல், ஒய் பண்ணும். மகா எங்கேன்னு தேடாதீங்க, மகாவை ஆச்சி வீட்டுக்கு போயிருக்கா. மகா அக்கா எங்கடா, மகா சி மகிமா அக்கா எங்க. ஓகே, இப்போ நான் வந்து நேற்று தான் க்ரோசரி ஷாப்பிங் போயிருந்தோம். ஸோ ஃப்ரிட்ஜை நான் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள், இன்றைக்கி ஃபுல் ஸ்டாக்டு ஃப்ரிட்ஜ். ஸோ அதை காணிக்கலாம் அப்படின்ட்டுருந்தேன். இந்த ஓரத்தில் சாஸ் பாட்டிலு, இதில் வந்து அடை மாவு, இது வந்து பனானா ப்ரெட்டு நான் நேற்று பண்ணது.
அதுக்கப்புறம் தோசை மாவு, இது வந்து லெஃப்ட் ஓவர் தீயல் குழம்பு, பின்னாடி புளி பாட்டிலு, ப்ரெட்டு, எக்கு, மஷ்ரூம், இந்த சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் ஓவர்ஸ். ராஜ்மா குக் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ இன்றைக்கி நேற்று நைட்டு குக் பண்ணேன், ஸோ இன்றைக்கி இதை வச்சு ஒரு கிரேவி பண்ணோம். அதுக்கப்புறம் சட்னி, க்ரீமு, இங்கே ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், லெமன், இஞ்சி, கேரட், வெண்டைக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை வந்து இப்படி வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிட்டு அந்த ஸ்டெம்மு வந்து லைட்டாக தண்ணியில் டிப் ஆகிற மாதிரி. ஸோ இது வாங்கி 2 days ஆச்சு, இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. அதுக்கு இது பார்ஸ்லி, இதே மாதிரி தான் கொத்தமல்லி கீரையும் வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பாருங்கள், ஃபுல் ஃப்ரிட்ஜே நிறைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து தோசை ஊற்றிட போகிறேன். வரேன்டா, உனக்கு தான் சுட்டுட்ருக்கேன். என்ன வேணும், என்ன வேணும்? ட்ராமா குயின், ஏ ட்ராமா குயின், என்ன வேணும்? ஆ, என்ன வேணும் சொல்லு. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து மஹி குட்டிக்கு சூப்பராக தோசை விட்டுருவோமா? வரேன்டா. முருகல் தோசை ஊத்திடுவோமா? வா அம்மி, நெய் ஊத்தி சொல்லுவோமா உனக்கு? மகிமா எல்லாரும் ஒன்று பார்த்துட்டு இருக்காங்க, அவளை எடுக்கணும். இப்ப நான் அவளுக்கு அவங்க அக்காவும் இல்லை, அதனால பயங்கர போர். சரி ஓகே, இது முருகட்டும். ஹாய் சொல்லு. ஸோ காலையில இருந்து மகிக்கு சூப்பரா என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? தோசை சுட்டுட்டு இருக்கோம். தோசை தோசை செல்லு, இங்க பாருங்க, தோசை சூப்பரா முடியாச்சு. இப்ப எடுத்துட வேண்டியதான். மகி அப்பதான் நடந்து போன, அது மாதிரி போ. எப்படி நடந்து போன? அப்படியா? மகி, நீ அவ அக்கா இல்ல அதனாலதான். வந்து நீங்க வந்து பெட் எப்படி விரிக்கிறீங்க, நீங்கள் பெட்டு எப்படி விரிக்கிறீங்க, காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, காணிங்க அப்படின்னு சொன்னீங்க. மகி ஹாய் சொல்லி ரெடி செல்லும். நீ என்ன பண்ணுங்க, அதெல்லாம் எடுக்காதீங்க வா. ஓகே, ஸோ வந்து இந்த பெட்டு, இந்த கட்டில் வந்து டேம் ரோல் உள்ளது, இதுக்கு உள்ளாடி இந்த ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ பெட்டு வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், பெட்டு வந்து ஸ்லீப் வெல்லு, திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அந்த பெட்டுக்கு மேலே மேட்ரஸ் ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம், அது ஸ்லீப் வெல் ப்ராண்டில். ஸோ இது வந்து கிங் சைஸ் பெட் ஆக்சுவலாக. ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டெல்லாம் விரிக்க மாட்டேன், ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரொடெக்டரை வந்து நல்லா இழுத்து எல்லா சைடும் வச்சு இதை மேலே வந்து ஸ்மூத்தாக்கிட்டு இப்போ வந்து பெட்ஷீட் நான் விரிக்க போகிறேன்.
So first vandu bed sheet nama spread pannite na enna pannuvenna modha top bottom and the side pathathula ulla top irukla top ayum vandu nalla iluthu adila vandu vittuven. Okay, so adu full athey na vandu uttitu. மகிகி பூல்ல குளிக்கணுமா ஸ்விம்மிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ இதை வந்து இப்படி அதாவது புரியுதுல இந்த இதை வந்து ஸோ இந்த இதை வந்து இப்படி உள்ள அனுப்புனீங்கன்னா இது இப்படி வருமா. இப்போ இதை வந்து நம்ம இதில் ஃபுல்ல இப்படி வரிசையாகிட்டு ஃபுல்லாக பெட்டை லைட்டாக தூக்கிட்டு இதை உள்ள டக் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட அந்த பெட்ஷீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா உள்ள இது பண்ணுறது வந்து வெளியே வரவே வராது. இந்த பெட்ஷீட் வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இப்படி எல்லா சைடும் டச் பண்ணிடணும். இதே மாதிரி அந்த சைடும். ஸோ பெட்டை வந்து ஃபுல்லாமே நம்ம விரிச்சாச்சு. இப்போ இந்த பெட்டுக்கு வந்து அழகு இது பண்ணுறதே வந்து கம்ஃபர்டர் தான். இந்த பெட்ஷீட்டும் கம்ஃபர்டர் செட்டும் நான் வந்து இங்கே வாங்கினேன், ஹோம் சென்டரில் வாங்கினேன். ஸோ வந்து 1999 வாங்கினேன். ஸோ இதுக்கு கம்ஃபர்டர் வந்து என்ன இருக்குல்ல இதுதான். ஸோ இது கம்ஃபர்டராக வாங்கும்போது எனக்கு வந்து அங்கே நான் வந்து இந்த ரெண்டு குஷன் பில்லோ பார்த்தேன் இருக்குல்ல, ரெண்டு அனமும் 500 போட்டிருந்தாங்க, டூ பீஸ் செட்டு 500 அப்படின்னு. ஸோ அது மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஸோ நீங்கள் ஏசி ரூம் இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்டர் வாங்கிக்கோங்க, சூப்பராக இருக்கும் பெட். அதுக்கப்புறம் விரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு படுக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெட்டு வந்து விரிச்சதுக்கப்புறமும் நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை வந்து கம்ஃபர்டர் எப்படி விரிக்கணும்னு காணிக்கிறேன். ஸோ கம்ஃபர்டர் விரிக்கிறது உங்களுக்கு ஈஸி தான். கீழே வந்து நான் எப்போவுமே இப்படி தொங்குற மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இங்கே ஃபஸ்ட் மேலே வர வரைக்கும் வச்சுட்டு இங்கே வந்து எந்த லென்த் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் முக்கால்வாசி இவ்வளோ இவ்வளோ லென்த்து விடுவேன். ஸோ இந்த லென்த்துக்கு தொங்குற மாதிரி வச்சுட்டு எல்லா சைடும் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் விரிச்சாச்சு. இனி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த கம்ஃபர்டர் இப்படி யூஸ்வலாக இப்படி மடக்கி விடுவேன். ஆனால் இந்த கம்ஃபர்டரோட சில சமயம் ரிவர்சபிள் கம்ஃபர்டர்னு இருக்கும். ரிவர்சபிள்னா உங்களுக்கு பின்னாடி சைடும் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த சைடு நல்லா இல்லாததுனால நான் இதை உள்பக்கமாக மடக்கி விடுவேன். இல்லாட்டி இப்படி மடக்கி விட்டுருவேன். ஸோ இது உள் பக்கமாக மடக்கி விட்டுருவேன். ஸோ அந்த சைடும் அதே மாதிரி. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம விரிச்சாச்சா இப்போ வந்து நம்ம பில்லோ அரேஞ்ச் பண்ணிடலாம். என்கிட்ட இந்த பில்லோ வந்து மைக்ரோஃபைபர் பில்லோ, ஹோம் சென்டரில் வாங்கினது. ஸோ நெக் பெயின், கழுத்து வலி அது எதுவும் வராது. இது இப்படி அமுக்கு விட்டோன்னா அது அந்த பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ இந்த மைக்ரோஃபைபர் பில்லோவில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து இந்த சைடு ஜெல் இருக்குது. இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நம்ம அந்த சைடு பார்க்க நல்லா இருக்காதுல்ல, அதனால இந்த சைடு வந்து நீட்டாகிட்டு ஒரு வெல்வெட் இது மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம எந்த நம்ம படுக்கிறோன்னா நம்ம கழுத்துக்கு தக்கனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதுதான் இந்த மைக்ரோஃபைபர் இல்லை சாரி மெமரி ஃபோமில் உள்ள அட்வான்டேஜ். இது மெமரி ஃபோம் பில்லோ ஆக்சுவலாட்டி. இது ஹோம் சென்டரில் தான் நான் வாங்கினேன். இப்போ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பில்லோ வந்து அந்த மெமரி ஃபோம் வந்து சதீஷ் முகாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை அங்கே வச்சுட்டு இந்த ரெண்டு பில்லோவை இங்கே வச்சுட்டு இது கூட வந்து அந்த குஷன். ஸோ இது கூட வந்துச்சுல குஷன், அந்த குஷன் அப்படி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன குஷன் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது வந்து பில்லோஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதை வைக்கும்போது தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எனக்கு இந்த பெட்ஷீட் விரிக்கும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த பில்லோனால அதுவும் பயங்கர ஆஃபர் ரேட்டில் கிடச்சதுனால பயங்கர சீப்பாக இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய சைஸ் பில்லோ 500 ரெண்டானும். மகிக்குட்டி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை தூக்கி இந்த இதில் உட்கார வச்சுட்டு கையில் ஒரு இதை கொடுத்துட்டேன். மகிமா என்ன பண்ணிட்டு இருக்கமா, தலையை கணி உன் தலையை பார்ப்போம், அழகா இருக்கிய.
ரூம்ல என்டர் ஆன உடனே செம்ம லுக்கு. எப்பவுமே நீட்டா விரிச்ச பெட்டு தான் வந்து பெட்ரூமுக்கு வந்து அழகு. என்ன இப்ப வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்ட வாஷ் பண்ணும். இங்க பாருங்க ரவுடி பேபி. ஏ ரவுடி விழுந்துருவ 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 கீழே இறங்கு. குட் கேர்ள் மஹி குட் கேர்ள். இறங்கு 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 விழுந்துருவ இறங்கு கீழே இறங்கு. எப்படி இறங்குவ? குட் கேர்ள். ஓகே இது வந்து ஷையவேங்கிற ஒரு சைட்டோட லாஞ்சரி ஹால். ஸோ நான் வந்து அங்கே வந்து நிறைய பிராஸ் வந்து வாங்கினேன். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன காண்டாக்ட் பண்ணும்போது நான் இதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்க. ஏன்னா வந்து அவங்களோட மெட்டீரியல் அவங்கள்ட்ட உள்ள மெட்டீரியல் வந்து கிளாத்தோட மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அவங்க சைட்டில். ஸோ எப்படியும் நம்ம வந்து இது வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருள் அப்படி தானே, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த இதுக்கு ஓகே சொன்னேன். ஸோ இது நான் வந்து எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். நான் வந்து coupon bites.com அப்படிங்கிற ஒரு கூப்பன் சைட் அது மூலம் மட்டும்தான் நான் இந்த பிராஸ் எல்லாம் வாங்கினேன். ஸோ அது எப்படி வாங்கணும்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து கூகுளில் கூப்பன் பைட்ஸ்ன்னு அடிச்சிங்கன்னா ஒரு சைட் வரும். அந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலே பார்த்தோன்னே தெரியும் நிறைய ஆன்லைன் ஷாப் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. இது நான் coupon bites.com அப்படிங்கிற சைட் மூலியமாட்டு வாங்கினேன். இதில் வந்து இது மூலியமாக நம்ம வாங்கும்போது ஏகப்பட்ட கூப்பன்ஸ் ஆஃபர் கோட்ஸ் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து shyaway.com அது மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 400 rupees வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அந்த கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் வந்து உங்களோட கூப்பன் பைட்ஸோட சைட்டில் வந்து ஆட் ஆகிறதுக்கு வந்து 48-90 days வரைக்கும் ஆகும். ஸோ நீங்கள் இது மூலியமாக நிறைய சைட்ஸ் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்குது. நீங்கள் இது மூலியமாக இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு வந்து கேஷ்பேக் பாயிண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ டோட்டலாக ஒரு 500 rupees இந்த இதில் கேஷ்பேக் ஆட் ஆகும்போது நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணி நீங்கள் இதை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் நார்மலாக ஷாப் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஷாப்புக்கே உங்களுக்கு வந்து கூப்பன் கோட்ஸ் வந்து இதில் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது பாருங்கள். ஸோ இது மூலயமா நம்ம வாங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல கேரண்டி டீல்ஸ் கிடைக்கும். பட் இந்த shyaway.com அண்ட் கூப்பன் பைட்ஸ் ரெண்டுத்தோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிராஸ் எல்லாம் எப்படி ஆன்லைனில் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி பெஸ்ட் நல்ல சைட்டில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி மெட்டீரியல் அப்புறம் நல்ல ப்ராடக்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ் நிறைய டீல்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே நல்ல மெட்டீரியலாக இருக்குது. அங்கே வந்து எவ்ரிடே யூஸுக்கு உங்களுக்கு வந்து டிஷர்ட்டுக்குள்ளே போடுறது மாதிரி சாரி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் அவங்க சைட்டை போய் ப்ரௌஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சூஸ் பண்ணுறது நிறைய டிசைன்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகே இப்போ வந்து நான் வந்து லைட்டாக ஒன்று உங்களுக்கு வந்து மெட்டீரியல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இது நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு இதுவும் எல்லாமே எவ்ரிடே யூஸ் தான். ஆனால் வந்து அவங்க இதில் வந்து நிறைய ஃபேன்சி லாஞ்சரி அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு பனியன் கிளாத் மாதிரி இருக்குது. ஸோ நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் சம்மர் டைமுக்கு. ஸோ இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலரில் உங்களுக்கு ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து இதில் வந்து எப்படின்னா டபுள் ஹூக். ஸோ உங்களுக்கு 3 hook அட்ஜஸ்ட்மெண்ட் 2 hook அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம எவ்ரிடே யூஸ்க்கு இருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 hook இங்கே வந்து திக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் ஒரு பிங்கிஷ் அந்த கேர்லிஷ் டிசைனில் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து சைடில் வந்து நல்ல தின்னாக இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் பெயின் இருக்கும். நம்ம நிறைய ரொம்ப நேரம் போட்டிருந்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு திக்கான இது மாதிரி வந்திருக்கு. அதுவும் இது இல்லாமல் 3 hooks அது சப்போர்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் இது மாதிரி போல்கா டாட் டிசைனோடி இது எல்லாமே வந்து 3 hooks வருது. அதனால நமக்கு வந்து வர்த்தும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு க்ரீன் கலர் பேட்டர்னில், அப்புறம் இது ஒரு பிளெயின் ஸ்கை ப்ளூ கலர் பேட்டர்ன். ஸோ இது வந்து ஒரு பிளாக் கலரில் லேஸ் டிசைன் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க.
இங்கே வந்து நெட்டு மாதிரி வச்சு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டாகிட்டு வச்சுருக்கு. ஸோ இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மோல்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சீம் எதுவுமே தெரியாது. நம்ம டாப்ஸ் குர்த்தா எது போட்டாலும் உங்களுக்கு வந்து அசிங்கமாக வெளியே தெரிய, உங்களுக்கு மோல்டட் அண்ட் பேடட் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து டாப்ஸ் குர்த்தா டிஷர்ட் நீங்கள் எது போட்டாலும் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட்டை போய் செக் பண்ணுங்கள், couponbytes.com. அது வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 400 rupees வந்து கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஹாக்கும் மஹிக்கும் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்? பனானா ரோஸ்ட், நேந்திரப்பழ ரோஸ்ட். ஆ, நீங்கள் ஒன்றும் பண்ணண்டாம். ஆ சரி, எல்லாம் நல்லா நீட்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே, போ. ஆ ஓகே, போ. சரி, நான் எடுத்துட்டா? சரி. ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இந்த நேந்திரம் பழம் தான். சரி, கேர்ஃபுல்லாக வெட்டணும். சரியா? ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பனானா தொலிய வந்து உரிச்சிடலாம். அந்த பனானா தொலிய அம்மா அப்படியே கொஞ்சம் பழுக்கலை, அந்த அளவுக்கு பழுக்கலை. இதை வந்து இப்போ எப்படி கட் பண்ணணும்னா இப்படி வட்ட வட்டமாக கட் பண்ணணும். சரியா? மகா கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்க. கை இங்கே எடுத்து. Good. மகா சூப்பரா வெட்டுறியே. ஸோ அதை ஃபுல்லாக ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிட்டு காணிக்கிறேன். மஹிக்குட்டி மறுபடியும் கப் எடுத்தாச்சு ஹலனிக்கு வேண்டி. ஆமாம், ஓகே, அழகாக வெட்டிட்டேன். மெல்ல வெட்டேன்னா கையை பார்த்துக்கோ, பத்திரமா வெட்டணும். ஸோ இப்போ அந்த பனானா ரோஸ்ட்டுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் வந்து பெஸ்ட்டு, ஏன்னா வந்து ஒட்டாது உங்களுக்கு. அதில் ஒரு 2 tablespoons அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம மகா குட்டி வந்து சூப்பராக வெட்டியாச்சு. ஓகே ஓகே, நீ வெட்டுக, எனக்கு பயமாக இருக்கு. சரி ஓகே. இப்போ இந்த பனானா நீ அழகாக வெட்டுற, ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, வெட்டிடக்கூடாதுல்ல. சரி குடி, அது எள்ளி ஃபுல்லாக குடி. டெய்லி எள்ளி குடிக்கணும் மகா. ஸோ பனானா போட்டாச்சு. இப்போ இது வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வா. ஸோ இது எப்படியும் ஒரு ஒவ்வொரு சைடும் ஒரு 2-3 minutes ஆகும் அது நல்ல கலர் எடுக்கிறதுக்கு. அது வரைக்கும் அதை அப்படியே விட்டுறலாம். என்ன ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறா? எனக்கு ஒரு கப் இளநீக்கா. என்ன ஸ்விம்மிங் பூலில் குதிச்சிட்டு இருக்கியா? மஹி அள்ளி குடிச்சிட்ருக்கா. அம்மா நெய்யில் தான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சதீஷ் உன்னை இப்படி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் வச்சுக்கிட்டியா? ஓகே, சதீஷ் வந்து நம்மளோட வ்ளாகில் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, டெய்லி வ்ளாகில். ஓகே, ஸோ இளநீ ட்ரெயின் ஆகிட்ருக்கு. கருக்கு எலசா இருக்கா? ஓகே, இது இப்போ பாட்டம் சைடு வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. இதை திருப்பி சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது அப்படி கலர் வருது பாருங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. இப்போ இதில் வந்து சுகர் போடணும். நான் வந்து பவுடர்டு சர்க்கரை தான் போட போகிறேன். ஸோ இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆனதுனால நம்ம வந்து சர்க்கரை போடலாம். ஒரு 3-4 spoons போடும். மெல்ல போட்டு முடிக்கட்டும். போட்டோன்னா காணிக்கிறேன்.
நீங்கள் யூஸ்வலாக இதில் சுகர் போடுவாங்க, சுகருக்கு பதில் நம்ம சர்க்கரை போடலாம். நம்ம ரவுடி வந்துட்டா, ரவுடி வந்து அவள் கையிலேருந்து பிடுங்கிட்டா. நீ தா ரவுடி தான், முழு ரவுடி. ஓகே, ஸ்வீட்னஸ்க்கு தக்கன சர்க்கரை போட்டுக்கோங்க. சர்க்கரை போட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணிடுவாங்க, அப்போ தான் அது வந்து நல்ல கோட் ஆகும் பனானால. சுட்டும் தொடங்க. நான்ஸ்டிக்னால உங்களுக்கு வந்து ஒட்டாது. பாருங்க, சூப்பரா கோட் ஆயிடுச்சு. அந்த சுகர் வந்து நம்ம பனானால நல்லா கோட் ஆயிடுச்சு. இப்ப என்னோட அடிஷ்னல் டச் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சினமன் போடுவேன். அன்னைக்கு ரீசெண்டா தான் போட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஆமா, நேத்து இல்லடா, மிந்தி செஞ்சேன். ஸோ சினமன் வந்து அந்த வாசனை பனானா கூட சூப்பரா இருக்கும். மகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அவ்வளோதான். பனானா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதை வந்து இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா வந்து பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கூல் ஆகட்டும், கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும். ஸோ நான் இதை அப்படியே விட்டுட்டு கூல் ஆனவுன்னு காணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். கேரமலைஸ்ட் பனானான்னு சொல்லிக்கலாம் இது. ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது தான் அப்பப்போ செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இது குட்டீஸ்க்கு நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸில் கூட இதை வச்சு கொடுக்கலாம், ரொம்ப ஹெல்தி. ஏன்னா சர்க்கரை இருக்கிறதுனால அதில் நிறைய அயன் இருக்கும். பனானா நல்ல ஹெல்தி. ஸோ நெய் தான் ஊற்றிருக்கோம், பட்டைப்பொடி வந்து டைஜஷனுக்கு வேண்டி. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மகா மகியும் இருந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க. மகி சாப்பிடுவாளா மக்களே, சாப்பிடுவாளா? ஓகே ஓகே, நல்லாயிருக்கா? தம்ஸ் அப்பா. சரி ஓகே, சாப்பிட்டு மகி வை. என்ன பேர், இப்படி வை. நீ கொண்டு விட்டுட்டு போ. மகி மகாவும் வந்து கண்ணை பொத்தி விளையாடிட்டு இருக்காங்க, ஹைட் அண்ட் சீக். அவ எண்ணு காலம், 1 2 3. என்னமக்கா அங்க அங்க அங்க, அக்கா எங்க? நான் இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அக்கா அங்க. பப்பி எங்கம்மா? இப்ப வந்துரும். சரியா, ஏய் பப்பி வந்துரும். நாங்க இருந்து டால்மேஷியன் படம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பப்பி இப்ப வந்துரும். சரியா, டால்மேஷியன்ஸ் படம் பார்த்துட்டு இருக்கோம்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சுல, ஸோ கிட்ஸுக்கு வந்து கொடுத்து விடுறதுக்கு வந்து ஈஸியாகிட்டு நிறைய ரைஸ் ரெசிபீஸ் போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலரான வெஜிடபிள் புலாவ். ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி ரைஸ் வந்து காலையிலேயே செஞ்சு லன்ச் முடித்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக பண்ணுறேன், மகா ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் சாப்பிடுவா, அதனால் கொஞ்சமாக தான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, மஷ்ரூம், கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எடுக்க மறந்துட்டேன், வெங்காயம் எடுத்துகிட்டு வரேன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, புதினா இருந்தால் புதினா போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். இந்த மசாலா பொடியில் வந்து கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, ஏன்னா கொஞ்சம் எல்லோவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு காணிக்கிறேன். மொதல் ஆனியனை எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹோல் ஸ்பைசஸும் வேணும், நம்ம பட்டை, ஏலக்காய், அதெல்லாமே, சரியா? ஸோ செய்யும்போது காணிக்கிறேன். ஸோ ஆனியன் கட் பண்ணிட்டேன், உருளைக்கிழங்கும் தொளி உரித்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் இருக்குல்ல, இந்த ரைஸில் வந்து ஸோ இந்த ரைஸில் நம்ம வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி கலருக்கு, இது உங்களுக்கு ஒயிட்டாக வேணும்னா இதை விட்டுடலாம். அப்புறம் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது கூடயே இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டும், ஸோ இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு பேஸ்ட். ஸோ ரைஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணிட போகிறோம். ஸோ பாருங்கள், ஓகேயா? அப்புறம் முக்கியமானது மறந்துட்டேன், உப்பு போடணும் இதில் கொஞ்சம். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு, குட்டீஸ்க்கு வந்து ஸ்கூல் போகிறாங்கல்ல, டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம், லஞ்சுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இது புலாவ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டவ்வில் போய் செஞ்சிடலாம். ஓகே, நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால என்னோடய குட்டி ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தாராளமாக நெய் விட்டுக்கோங்க, நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஹோல் ஸ்பைசஸ் பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு, 2 பீஸ் உப்ஸ் கிராம்பு வெடிக்குது, 2 பீஸ் பட்டை, அப்புறம் இந்த அன்னாசி பூ ஒரு சின்ன பீஸு, கல்பாசி, இந்த மீஸ். ஸோ ஃப்ளேவர் இருக்குது, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி ஃப்ளேவர், புலாவுக்கெல்லாம் ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் எல்லா ஹோல் ஸ்பைசஸையும் போட்டு நான் வந்து அந்த இதையும் போட போகிறேன், பிரியாணி இலை இருக்குல்ல, ரொம்ப இலை, அதுவும் போட போகிறேன். ஸோ இந்த இலை வந்து நான் காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆனியனை மட்டும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் பார்த்தாலே தெரியும்ல, கொஞ்சம் ப்ரௌன் ஆனால் போதும், ரொம்ப கோல்டன் எல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் பச்சை மிளகாய், கேரட்டு, மஷ்ரூம், கேப்சிகம், தக்காளி, கொத்தமல்லி கீரை, டோட்டலாக எல்லாத்தையும் போட்டுற வேண்டியது. ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு இது வந்து நான் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். இதில் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வதங்கணுங்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். ஸோ இந்த வெஜிடபிள்ஸை நீங்கள் 5 நிமிஷமாவது கண்டிப்பாக வதக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாடை போகிறது, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து அந்த புலாவ் சாப்பிடும்போது வெஜிடபிள்ஸ் வந்து ராவாட்டு இருக்கும், ராவன்னா ஒரு மாதிரி பாயில்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி இருக்கும், அதில் ஃப்ளேவரே இருக்காது. அது ஏன்னா நீங்கள் வந்து வதக்காமல் இருக்கிறதுனால.
ஸோ எப்படியும் நீங்கள் வந்து ஒரு 5 minutes நல்லா வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாடை போய்ச்சி நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம வந்து போடும்போது நிறைய இருந்துச்சுல, அது அப்படி ஸ்ட்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரைஸில் தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே கலந்து வச்சுருக்கோம். உப்பு, கரம் மசாலா பொடி, நெய். ஸோ அது ரைஸ் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்பைசஸ் சால்ட் எல்லாம். ஸோ அந்த ரைஸை போட்டுட்டு அடுப்பே ஆஃப் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஓகே. ஸோ ரைஸை போட்டுட்டு ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ 2 minutes ஃப்ரை ஆகும்போது அந்த ரைஸில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகிடும், அந்த பச்சை வாடை போயிடும். அது வரைக்கும் அப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் காண்பிக்கிறேன். ஸோ இந்த கப்பில் 1 cup தண்ணி ஊற்றியிருந்தேன்ல, இப்போ ரைஸ் போட்டிருந்தேன்ல, அதுக்கு 1 cup தண்ணியும், 1.5 cup ஆக்சுவலி தண்ணி விடணும். ஸோ 1.5 cup தண்ணியும் அதே இதில் 1/2 cup வந்து பால். ஓகே, 1/2 cup பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துருங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு இதில் டேஸ்ட் பார்த்துருங்க. உப்பு வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியணும், அதுதான் கரெக்டான அளவு. இப்போ குடிக்கும்போதே உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் உப்பு போடுங்க, ஏன்னா வந்து அரிசி அப்சர்வ் பண்ண பார்த்தீங்களா, அதனால் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா தளத்தளன்னு கொதிக்கணும். கொதிக்க ஆரம்பித்தோன்னா நீங்கள் வந்து நம்ம லிட்டு போட்டு மூடிட்டு விசில் வச்சு அடுப்பை வந்து லோவஸ்ட், எவ்வளோ லோவாக போகுமோ அவ்வளோ லோவாக வச்சு ஒரு விசில் வைங்க. சம்டைம்ஸ் விசில் வராது குக்கரில், அந்த டைமில் நீங்கள் வந்து லோ செட்டிங்கில் 10 நிமிஷம் 10-11 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனோன்னா ஓப்பன் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப கூட்டிடாதீங்க, விசில் வரலைன்னா 10 நிமிஷம் சிம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு, நான் வந்து சிம்மில் 5-10 minutes வச்சேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு விசில் பாருங்கள். சூப்பர் ஆட்டு வெஜிடபிள் புலாவ் ரெடி. இப்போ மிக்ஸ் பண்ணி காணிக்கிறேன். ஸோ இந்த புலாவ் கூட உங்களுக்கு வந்து ரைத்தா இல்லைன்னா ஏதாவது, ரைத்தா தான் முக்கால்வாசி நல்லாயிருக்கும், எக்கு வறுவல், கிரேவி, சிக்கன் ஃப்ரை, காலிஃப்ளவர் ஃப்ரை, எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த புலாவ் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த பிளேட்டிங் பண்ணுற கிளிப்பு எடுக்கணுன்றிருந்தேன், மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இதுதான் ஒரு செமையான வெஜிடபிள் புலாவ் வித் ஆனியன் ரைத்தா. இதுதான் என்னோடய லஞ்ச், நான் இப்போ இதை என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னொரு விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.